அதிகாலையில் எழுந்திரியுங்கள். ஒரு கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு தனி அறைக்கு செல்லுங்கள். அங்கே ஒரே ஒரு நொடிமுள் நகரும் சத்தம் கேட்கிறதல்லவா? அந்த ஒரு நொடி உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்கின்றதல்லவா? அதைத்தான் நேரம் என்பார்கள். நம்மை கடந்து செல்லும் அந்த ஒரு நொடியை கூட நம்மால் நிறுத்த முடியாது. காட்டாற்றின் அலைகளில் தோணி செய்து மிதப்பவனே அறிவாளி. அதை எதிர்த்து நிற்பவன் அறிவிலி மட்டுமல்ல, ஒரு மனநோயாளி. அதுபோல்தான் காலமும். காலத்தோடு இசைந்து செல்பவர்களின் வாழ்க்கை மட்டுமே காவியங்கள் படைக்கும். எதை செய்ய ஆரம்பித்தாலும் நேரமில்லை என்பது. ஒரு செயலை செய்யும் போதே அடுத்த செயலை பற்றி சிந்திப்பது அச்செயலில் தாமதத்தை ஏற்படுத்தும். அந்நிலையில் எந்த செயலையும் முழு மனதோடு செய்து முடிக்க முடியாது. அப்போது எதை செய்தாலும் உங்களுக்கு நேரம் இருக்காது. யாரும் உங்கள் கழுத்தின் நரம்புகளில் கத்தி ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்நேரத்திற்குள் இந்த செயலை செய்து முடிக்கவில்லை என்றால் உங்கள் குரல்வளை அறுக்கப்படும் என்று மிரட்டுவதில்லை. ஒரு நாள், ஏன் ஒரு வாரம் முழுவதும் சிந்தியுங்கள். உங்கள் வாழ்வின் பெரும்பாலான நேரத்தை செலவிடப் போவது உங்கள் பணியில்தான். ஒரு வாரத்தில் சராசரியாக 45 மணி நேரம், மாதத்தில் 180 மணி நேரம், வாழ்நாளில் குறைந்தது 86,000 மணி நேரம் நீங்கள் பிடிக்காத வேலையை செய்தால் பிறர் மீது உங்களுக்கு ஏக்கம் வராமல் என்ன செய்யும்? பொறாமை வராமல் அன்பு கொளிக்குமா? அதீத சிந்தனையாலும் மன அழுத்தத்தாலும் யாக்கையில் பிணிகள் எட்டி பார்க்குமா பார்க்காதா? இதற்கு ஏன் நீங்கள் பிறக்க வேண்டும்? இறையின் படைப்பிலேயே ஆகச் சிறந்த இம்மனித படைப்பில் இதை சொல்வதற்கு கூட இன்னொருவர் வேண்டுமா? உங்களின் இந்த வாழ்க்கை முறை மாற நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி இரவு இயன்ற அளவு துரிதமாக படுக்கைக்கு செல்லுதல். தூக்கம் வரவில்லை என்றாலும் கண்களை மூடி பழகுங்கள். இரவில் விழித்திருப்பவர்கள் காலையில் கதிரவனை எதிரியாய் பார்ப்பார்கள். இரவில் இளைப்பாறுபவர்கள் மட்டுமே பருதியின் உதயத்தை ரசிப்பார்கள். உதயங்களை உணராதவர்கள் வாழ்க்கையில் எப்படி வெற்றிகள் உதயமாகும்? முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் காலை பொழுதை தவறவிட்டால் அந்த நாளே கோணலாகிவிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்ற நினைக்கும் பல விடயங்கள், பல நாட்களாக நீங்கள் புதிதாக செய்ய முயற்சித்து செய்ய இயலாமல் அல்லது நீங்களாகவே தள்ளி போட்ட பல செயல்கள் அனைத்தும் அதிகாலையில் எழுதல் என்ற ஒரு புள்ளியை பற்றியே புத்துணர்வு பெறும். காலை பொழுதை வென்றவன் அந்த நாளை வென்றவனாகிறான். எனவே இயன்ற அளவு அதிகாலையில் இயல முயற்சிப்போம். மாற்றங்கள் இன்றிலிருந்தே தொடங்க வாழ்த்துக்கள்.